நைன் ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ நேற்று முந்தா நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம் இப்போ டீம் வந்து ஒன் பிளஸ் நைனை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் பிளஸ் நைன் எப்படி இருக்கு ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாடுங்கிறாங்களே ஒன் பிளஸ் நைனில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பதாயிரம் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரேட்டுக்கு இது ஓகேயா இல்லை வேறு ஏதாவது ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணுமா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏ கைஸ் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இ தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம் கைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் நான் கேஸை பற்றி பெருசா பேச போகிறதுல எதுக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்தேன்னு தெரில பட் ஸ்டில் நம்ம திருட்டு பர்சன ஸ்குவாட்லேருந்து யாராவது கீழே கமெண்ட்ஸில் கேஸை பற்றி எப்போ இவன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த ஃபோனில் நான் கேஸ் சரி கேஸை பற்றி பேசுவோமே இதாங்க கேஸ் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ஒன் பிளஸ் நைன் சூப்பரான ஃபோன் ஆனால் அது நம்ம எதிர்பார்த்தது தான் ஒன் ப்ளஸ் சூப்பரான ஃபோன் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ரீசெண்டாக சில வருஷமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு ஃபோன் வேறு ஒரு ஒரு லான்ச்லேயும் ரெண்டு ஃபோனாக அதுவும் ரெண்டு தடவை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒன் ப்ளஸ் நைனில் எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் கொடுக்குறது எதிர்பார்த்த விஷயம் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃப்ளூடாக இருக்குது ஆக்சிஜனோ இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதனால அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டோம் ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோவில் ஆரம்பித்த மாதிரியே கேமராஸ்லேருந்து இங்கேயும் ஆரம்பிக்கலாம் திருப்பியும் ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாட் ஹேசல் பிளாட் லான்ச் ஈவெண்ட் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசினாங்க ஸோ இது சும்மா ஒரு ஹைப்புக்காக சொல்கிறதா இல்லை உண்மையிலேயே இங்கே உள்ள கேமரா ஹார்ட்வேர் எப்படி இருக்குது முதல்ல ப்ரைமரி சென்சர் சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் ஓகேயா இப்போ ஒன் ப்ளஸ் ஃபோனில் போன தடவை அவங்க லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப்பில் உள்ள அதே நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் சென்சர் ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் ஸ்டெபிலைசேஷன் இல்லை இப்போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறது ஒரு ஏமாற்றோன்னு சொல்லலாம் பட் ஆனாலும் என்ன தான் அதை குறை சொல்லி லைட்டாக கலாய்ச்சாலும் ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அதை ஒத்து ஒத்துட்டு தான் ஆனோம் ஏன்னா பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு இப்போ ஹேசல் பிளாடோட ஒர்க் பண்ணதுனால அந்த கலர் சைன்ஸும் வந்து நல்ல நேச்சுரல் கலர்ஸோடு வந்துச்சுன்னு சொல்லலாம் ஷார்ப்னஸ் நீங்கள் ஜூம்இன் பண்ணி பார்க்கல எஸ்பெஷலி டெக்ஸ்ட்டை பார்க்கல நல்லா நோட்டிசபிளாகவே இருந்துச்சு லோ லோலைட்டுக்கு நைட்ஸ்கேப் பர்ஃபார்மன்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்போது இது ப்ரைமரி சென்சர் இந்த ஃபோனில் இருக்கிறதுலே மேஜரான கேமரா அப்கிரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலாக அது பிரைமரி சென்சர்ஸாக தான் இருக்கும் பட் இங்கே செகண்டரி சென்சர் தான் மேஜர் அப்கிரேட் சோனியோட புது ஐஎம்எக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பது மெகா பிக்சல் சென்சர் இது ரொம்பவே ஒரு பெரிய ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன் சென்சர் இப்போது இது ஆக்சுவலாக வந்து ஒன் பிளஸ் நைன் ப்ரோ ரிவியூவில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க செகண்டரி சென்சர் ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் நாற்பத்தெட்டு மெகாபிக்சல் அப்போ இதுதான் பெட்டரான சென்சரான்ட்டு இப்போ மெகா பிக்சல்ஸுங்கிறத வச்சு ஒரு சென்சர் குவாலிட்டியை சொல்ல முடியாது மெயினாக அது மட்டும் மேட்ரு கிடையாது அந்த லென்ஸோட அப்பர்ச்சர் இருக்கு இருக்கிறதுலே முக்கியமாக சென்சரோட சைஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே தரமான இமேஜஸ் எடுக்கணும்னா இன்னமும் நீங்கள் பிரைமரி சென்சர் தான் யூஸ் பண்ண போறீங்க பட் செகண்ட்ரிஸ் வைட்ஸ் எடுக்கையில மற்ற கேமராஸ்ல மற்ற ஃபோன்ஸ்ல உள்ள கேமராஸ்ல வர பெர்ஃபாமன்ஸோட இங்கே இந்த ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச் சென்சர் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் எஸ்பெஷலி லைட்டில் இது ரொம்பவே நல்லா அந்த வித்தியாசம் தெரியுது மற்ற ஃபோன்ஸோட இங்கே லோ லைட் பெர்ஃபார்மென்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் அல்ட்ரா வைட் கேமராஸ்லேயே இது ஒரு பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வரையில ஸோ இப்போ முதல் ரெண்டு கேமரா எவ்வளோ நல்லா இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மூணாவது கேமரா சும்மா கணக்குக்கு நாங்களும் மூணு கேமரா குத்துக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு டெப்த் சென்சரும் கிடையாது மற்ற பிரான்ஸ் கொடுக்குற மாதிரி மேக்ரோ சென்சரும் கிடையாது மற்ற கேமராஸ் ஐ மீன் மற்ற ப்ராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக மோனோக்ரோம் சென்சர் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோவில் யூஸ் பண்ண மாதிரியே அதை வச்சு எந்த யூஸ்மே கிடையாது ப்ரோவில் உள்ள டெலஃபோட்டோ ஜூம் ஆப்ஷன் இங்கே இல்லை சரி சாஃப்ட்வேர்னு வரையில் ஹேசல் பிளாடோட ப்ரோ மோட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை இதை வச்சு நம்மளால் டுவெல் பெட் ரா இமேஜஸ் எடுக்க முடியும் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் வந்துலேயும் சரி நிறைய நிறைய வீடியோஸ்லையும் சரி டென் பெட் டுவெல் பெட் இதை இந்த டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் பிட் டெப்த்னா என்ன இப்போ ஒரு ஒரு டிஜிட்டல் இமேஜ்லேயும் ரெட் க்ரீன் ப்ளூ பிக்சல்ஸ் இருக்குது இந்த பெட் டெப்த் தான் எத்தனை ஷேட்ஸ் அந்த கலருக்கு எத்தனை ஷேட்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த பிக்சரில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுது ஸோ இந்த கிராஃபிக் வச்சு பார்க்கல டென் பெட் இமேஜஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது டுவெல் பிட்னு வரையில் அறுபத்தெட்டு பில்லியன் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக அந்த இமேஜில் எத்தனை எத்தனை எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குங்கிறது தான் பிட் டெப்த் இப்போது நீங்கள் யோசிக்கலாம் பிட் டிஸ்பிளே அத் அவ்வளோ கலர்ஸ் அந்த ரேஞ்ச் பார்க்கணுன்னா நம்மகிட்டேயும் டுவெல் பிட் ஸ்க்ரீன் இருக்கணும் இல்லை அப்படின்ட்டு டெக்னிக்கலாக ஆமாம் பட் இங்கே நம்ம ஜென்ரலாக ரா டுவெல் பிட் ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த டுவெல் பிட்டை ரீப்ரடியூஸ் பண்ணணும்னு இல்லை அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கேயில்ல நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அதிலேருந்து ஒரு பட்டி டெங்கரிங் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற எயிட் பிட் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும் ஸோ எயிட் தான் ஜென்ரலாக ஹெச்டிஆர் இல்லாத எல்லா டிஸ்பிளேஸ்லேயும் உள்ளது ஸோ உங்கள் மானிட்டர் இல்லை மேபி உங்கள் டிவி கூட எயிட் பிட்டாக இருக்கலாம் ஸோ டுவெல் பிட்டில் நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை மாற்றி கொஞ்சம் நீங்கள் எடுத்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சுனாலும் சரி இல்லை ரொம்ப பிரைட்டாக வந்துருச்சுனாலும் சரி அது நீங்கள் டுவெல் பிட்ரால ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல காண்ட்ராஸ்டியாகவோ இல்லை கான்ட்ராஸ்ட் கம்மியாக நல்ல ஷேடோஸில் டீட்டெயில் ஹைலைட்ஸும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல் மாற்றி எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் டுவெல் பெட் ரா இல்லை டென் பெட் இமேஜஸ் ஸோ இதுதான் வந்து ரா இமேஜஸ் ரா இமேஜஸ்ன்னு எல்லா ப்ராண்ட்ஸும் பேசுகிறது அதுக்கடுத்து ஷிஃப்ட் அப்படின்னு வரையில இது முதல்ல ஒரு இன்ஸ்டா ஃபில்டராக ஆரம்பிச்சது இப்போது ஒன் ப்ளஸ் நைனில் ஒரு ஆக்சுவல் ஷூட்டிங் மூடாக இருக்குது இன்ஸ்டா பற்றி பேசல செல்ஃபீஸ் வந்துட்டோம் செல்ஃபீஸ்க்கு தே ஐஎம்எக்ஸ் ஃபோர் செவன் ஒன் இதை பற்றி புலம்னா நிறையவே போலமெலாம் பட் அது நான் ஏறினே ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ ஃபுல் ரிவ்யூவில் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு ஒரு சின்ன கட் ஆனால் செல்ஃபி வீடியோன்னு வரையில் தான் சுதப்பியிருக்காங்க ஏன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ராக்கும் இதுக்கும் கம்பேரிசனே கிடையாது அந்த டைனாமிக் ரேஞ்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பேக்கில் ஜன்னல் எவ்வளோ ப்ளோன் அவுட்டாக இருக்குது ஒன் ப்ளஸ்லன்ட்டு ஸ்டில்ஸ்னு வரையில் கூட ஒன் ப்ளஸில் கொஞ்சம் ஸ்கின் டோன்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் டீட்டெயில் டைனாமிக் ரேஞ்ச் இதிலலாம் கம்பேரிசனே கிடையாது இது நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான் ஏன்னா ஒன் ப்ளஸ் இன்னமும் அதே சோனி ஐஎம்எக்ஸ் ஃபோர் செவன் ஒன் சென்சரை தான் கெட்டி எழுதுன்னு இருக்காங்க இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒம்போதாவது ஒன் ப்ளஸ் ஃபோன் இதே செல்ஃபி கேமராவோடு வருது நீங்கள் இப்போ நம்பர் ஆஃப் ஃபோன்ஸை விட்டுட்டு வெறும் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கூட அஞ்சாவது ஜென்ரேஷன் ஃபோன் ஜென்ரேஷன்ஸை விட்டுட்டு வருஷம்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் கண்டினியூஸாக ஒரே செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் ஒம்பது ஃபோன் முன்னாடி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஜென்ரேஷன் முன்னாடி வந்து ஒன் ப்ளஸ் ஃபோனை வாங்கினீங்கனாலும் இதே செல்ஃபி கேமரா தான் கிடைக்கும் இப்போவும் அதே செல்ஃபி கேமரா தான் ஸோ அதனால் செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் அதே மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா அதே சென்சர் அதே சாஃப்ட்வேர் அதே டிஎஸ்பி ஸோ பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணி எயிட் கே தேர்ட்டி எஃபிஎஸ் இங்கேயும் ஷூட் பண்ண முடியும் பட் அந்த ஃப்ரேம் ரேட்டில் அந்த ரெசல்யூஷனில் ஃபோன் கொஞ்சம் சூடாகுது இன்ஃபேக்ட் நம்ம பசங்க வெளில போய் கேமரா சாம்பிள்ஸ் அடிக்கையில் ஃபோனில் ஒரு வார்னிங் கூட கொஞ்சம் ரொம்ப சூடாக சூடாகிடுது கூல் டவுன் ஆகணும் அப்போ தான் கண்டினியூ பண்ண முடியும்ன்ட்டு இது நம்ம இதை பற்றி நம்ம பர்ஃபார்மன்ஸ் செக்ஷனில் பேசுவோம் இப்போதைக்கு இந்த ஹேசல் பிளாட் பார்ட்னர்ஷிப் வெறும் ஹைப் மாதிரி தெரியல இது இருக்கிறதுனால பின்னாடி அந்த அழகாக ஒரு பிராண்டிங் மட்டும் இல்லாமல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த இம்ப்ரூவ் கேமரா பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் எதில் பார்க்க போகிறீங்க அந்த டிஸ்பிளேயில் ஸோ அந்த டிஸ்பிளே பற்றி எடுத்து பார்ப்போம் இந்த டிஸ்பிளேயில் சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் ஒன் ப்ளஸ் எடுத்துகிட்டு வரல ஒன் பிளஸ் எயிட்டியில் நம்ம பார்த்தா அதே டிஸ்பிளேவை தான் திருப்பி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச் பேனல் ரெசல்யூஷன் ரெஃப்ரெஷ்ரேட் எல்லாம் அச்சடித்த மாதிரி அதே தான் ஏன்னா இது அதே டிஸ்ப்ளே தான் பட் அதையும் நம்ம ஒரு நெகட்டிவாக இங்கே சொல்ல முடியாது ஏன்னால் போன தடவை அவங்க கொடுத்த டிஸ்பிளே அந்தளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூவிட் ஆமுலேட் பேனல் நூற்றி இருபது ஹெர் ரெஃப்ரெஷ்ல ரன் ஆகிறது அதை நம்ம குறை சொல்ல முடியாது ப்ளஸ் கோர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர் கான்டென்ட் இதில் பார்க்க தாறு மர இருக்குது பியோர் பிளாக்ஸ் விவிட் கலர்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஆயிரத்தி நூறு நிட்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் பேசிக்காக போன ஜென்ரேஷன்லேயே சூப்பராக கொடுத்துட்டோம் அதையே இங்கேயும் திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துருக்காங்க அதே தான் ஸ்பீக்கர்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது சவுண்ட் நல்லா இருக்குது ஸோ மீடியா கன்சம்ஷன் வரையில் இந்த ஃபோனில் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை மீடியா கன்சப்ஷன் மட்டும் கிடையாது இப்போ கேம்ஸ் எல்லாருன்னா கூட சரி ஏன்னா பவரும் வந்து ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோவில் உள்ள அதே ஸ்பெக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க டவுன் கிரேட் எதுவும் பண்ணல ஸ்னாப் ட்ராகன் ட்ரிப் எயிட் சிப் எட்டு இல்லை பன்னெண்டு ஜிபி எல்பி டிடிஆர் ஃபைவ் ரேம் நூற்றி இருபத்தெட்டு இல்லை இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஸோ பர்ஃபார்மன்ஸ் நைன் ப்ரோவில் உள்ள ஆக்சுவலாக நைன் ப்ரோவோட கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நைன் ப்ரோவில் இதே சிப் இதே ஸ்பெக்ஸ் வந்து இன்னும் அதிகமான பிக்சல்ஸை புஷ் பண்ணுது ஏன்னா குவாட் டி ப்ளஸ் டிஸ்பிளேங்கிறதுனால இங்கே ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அவ்வளோ பவர் தேவைப்படுறதில்ல ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பெட்டராக இருக்கணும் தியரட்டிக்கலாக ஆக்சுவல் யூசேஜில் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது இப்போ நைன் ப்ரோவில் பார்த்தா அந்த ஸ்டட்டர் இஷ்யூஸ் இங்கே இல்லை ஏன்னா அந்த புது வேரியபல் ரிஃப்ரெஸ்டேட் டெக்னாலஜி ஒன் ப்ளஸ் இங்கே யூஸ் பண்ணாததுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை ஜென்ரலாக ஆக்சிஜன்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க கேம்ஸ் இதில் விளாட்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இப்போ ஆரோஜி ஃபோனில் பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டன்ஸோ இல்லை ஆட் ஆன் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வெறும் சாதா ஃபோன் தான் பட் உள்ள ஸ்பெக்ஸ் ஹை அண்டாக இருக்கிறதுனால இப்போ கால் ஆஃப் டியூட்டி மோபுலும் சரி இல்லை ஜென்ஷன் காக்கு இந்த மாதிரி எந்த இன்டென்சிவ் கேம்ஸ் விளையாடினாலும் இதில் பிரச்சனை இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸும் எதுவும் கிடையாது கேம்ஸ்னால ஹீட்டிங் ஆகிறது கிடையாது எயிட் கே வீடியோ ஷூட் பண்ணல மட்டும்தான் ஹீட் ஆகுது அந்த ஃப்ரேம் ரேட்டில் எயிட் கே ஷூட் பண்ணுறது எல்லா ஃபோன்ஸுக்குமே கஷ்டமான விஷயம்தான் ஸோ அது ஓகே அண்டர்ஸ்டாண்டபுள்னு சொல்லலாம் இங்கே ஒரு ஃபைவ் லேயர் கூலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதனால அந்த ட்ரிப்புளைட்டோட தேர்மல்ஸ் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டவுன் மெனு யூஸ் பண்ணி நம்ம கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கையில் கூட அந்த டெம்பரேச்சர்ஸ் மானிட்டர் பண்ண முடியும் ஸோ அதுவும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இன்னொரு ஒரு விஷயம் இங்கே ஒன் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தரமான வைப்ரேஷன் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது வைப்ரேஷன் மோட்டர்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்கறது தான் இங்கே சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன் என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உதாரணத்துக்கு இப்போ ப்ரைட்னஸ் வந்து மேலே நீங்கள் ஸ்லைட் பண்ணி கம்மி பண்ணுறதோ அதிகமாக்குறதோ பல ஃபோன்ஸில் பண்ணியிருப்பீங்க இங்கே அதை பண்ணையில் ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது தான் ஆக்ஸிஜனோ எஸ் ஒன் ப்ளஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஆக்சிஜன்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இது பேசிக்காக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லெவன் தான் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லேருந்து ஆப்ஸ் லான்ச் பண்ணலாம் இல்லை வீடியோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பேனல் ஆப்ஸ் வச்சு ரெண்டு ரெண்டு அக்கவுண்ட்ஸ் அதாவது ரெண்டு வாட்ஸ்அப் இல்லை ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் தான் இங்கே எடுத்திருக்காங்க ஸோ சாஃப்ட்வேருக்கு அது சூப்பராக இருக்குது ஆனால் டிசைனுக்கும் மினிமலிஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் சொதப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு சைட்லேயும் கிளாஸ் இருக்குது குர்லா கிளாஸ் பின்னாடி குர்லா கிளாஸ் த்ரீ கேவான குர்லா கிளாஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பர்பிள் கிரேடியன் ஃபினிஷ் விண்டர் மிஸ்ட் வேரியண்ட்டு அது போக ஒரு ஆர்டிக் ஸ்கை ஆஸ்ட்ரல் பிளாக் இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஃப்ரேம் பிளாஸ்டிக் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பிளாஸ்டிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன சாம்சங்காப்பா எப்படிப்பா எப்படி அப்படின்னு கேட்டு நான் நிறையவே புலம்பலாம் திருப்பியும் இதை பற்றி நான் புலம்ப போகிறது இல்லை ஏன்னா நம்ம குறை சொல்லணுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது அது என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முதல் தடவையாக இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாகங்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் முதல் தடவையாக இந்தியாவுக்கு ஒரு தனி வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ யூஎஸ் யூகேயில் விற்கிற வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கோடு வருது இந்தியாவில் உள்ள வேரியண்ட்டில் எட்டு கிராம் வெயிட்டு கம்மி திக்னஸ் லைட்டாக கம்மி ஏன்னா அந்த பதினஞ்சு வாட் ஒயர்லஸ் சார்ஜிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்தியன் வேரியண்ட்டுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது எனக்கு அது ரொம்பவே தப்பாகப்படுது இப்போ நம்ம எல்லாேருமே சாம்சங்கை கழுவி ஊற்றுறோம் எக்ஸினோஸ் இந்தியாவில் கொடுக்குறாங்க ஸ்னாப்ட்ராகன் மற்ற நாட்டில் கொடுக்குறாங்க தப்பு 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 அப்படிங்கிறோம் அப்போது சாம்சங்கை மட்டும் சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் சொல்லலைன்னா அது நம்ம மேலே தப்பு இல்லை ஸோ யார் பண்ணாலும் தப்பு தான் இந்தியாவில் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு டவுன் கிரேடட் வேரியண்ட் அதுவும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரையில திடீர்னு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஃபீச்சரை கட் பண்ணோம் சொன்னால் பரவாயில்ல ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த ஒரு ஃபீச்சரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் தப்பாக தான் படுது ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிக்ஸ்டி மோடம் இருக்குது ஸோ ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குது ஃபோன் அப்படி ஃப்யூச்சர் ப்ரூஃப்னு நம்ம பார்க்கல வயர்லெஸ் சார்ஜிங் கட் பண்ணுது இங்கே 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 வலிக்குது லைட்டாக வலிக்குது பட் ஸ்டில் இப்போ மற்றபடி ஃப்யூச்சர் ப்ரூஃப்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நல்லா இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஜென்ரலாக ஒன் ப்ளஸ் நல்லா தான் இருக்காங்க இப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவ் கூட நாலு வருஷம் முன்னாடி வந்த ஃபோன் இன்றைக்கி வரைக்கும் யூசபிளாக இருக்குது ஸோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பேட்ரி லைஃப் கன்சர்வ் பண்ணணும் அதுக்கும் ஒரு ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்டிமைஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணலாம் ஃபோன் ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் ஆகாது ஃபுல் ஸ்பீடிங் இருக்கிற அறுபத்தஞ்சு வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிருக்கா அறுபத்தஞ்சு வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த நாலாயிரத்து ஐநூறு மில்லியம் பார் பேட்டரியை ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும் ஆனால் பேட்ரி லைஃப் நல்லாவே இருக்குது ஸோ ஒரு நாள் ஈஸியாக இந்த ஃபோன் தாங்கிடுது மோஸ்ட்டாக நைட்டு தான் சார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இந்த இன்க்ளூடட் சார்ஜருக்கு நாற்பத்தஞ்சு வாட் பிடி சப்போர்ட்டும் இருக்குது ஓகே இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் இந்தியாவுக்கு மட்டும் கட் பண்ணலை எல்லாருக்குமே கட் பண்ணது தான் ஐபி ரேட்டிங் இல்லை இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் மைக்ரோ எஸ்டிலாம் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் வராது அப்படிங்கிறது பல வருஷமாக நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுவும் கிடையாது மற்றபடி இது ஒரு டிப்பிக்கல் ஒன் ப்ளஸ் டாப்டாப் பிளஸ் கண்டீனியூஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் ரைட்டில் பவர் பட்டன் அல்லது ஸ்லைடர் லெஃப்ட்டில் வால்யூம் பட்டன்ஸ் மற்ற எல்லாமே பாட்டமில் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ப்ளஸ் ஸ்லிப்பரியான கிளாஸ் பேக் இருக்கையில் இது சிங்கிள் ஹேண்ட் ஆப்டிமேஸ்ட் கிடையாது ரெண்டு கையில் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ கேமராஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் கேமரா பம்பும் இருக்குது ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு டைப் பண்ணிங்கன்னா வாப்லிங் இருக்குது பட் இதோட பெரிய கேமரா பம்ப்ஸ் இதோட பெரிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம இந்த செக்மெண்ட்டில் அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரையில் மற்ற பிரான்ச் கிட்ட இருந்து பார்த்துட்டோம் ஸோ அதை மேஜர் நெகட்டிவாக சொல்ல முடியாது சரி ஓவரால் ஃபைனலாக இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வெரி குட் ரேட்டிங் கொடுக்க போகிறேன் ஏன்னா இது குவாடிஜி இல்லை பட் ஐ மீன் அதே அந்த த்ரீ டி கேவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வேரியபிள் ரிஃப்ரெஷ்லாம் இல்லை பட் ஸ்டில் இது ஒரு தாறு மாறு தரமான டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி ஹஜ் சூப்பர் ஆமோலெட் நல்ல பிரைட்டான பேனல் சூப்பர் கலர்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ வெரி குட் ரேட்டிங் பர்ஃபாமென்ஸ் எக்ஸலென்ட் குறை சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை லேட்டஸ்ட் என்ன வேணாலும் சொல்லி லேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவால்காமோட டாப் ஷிப் ட்ராகன் ட்ரிப் லைட் இதோட ஃபாஸ்டான ஆண்ட்ராய்ட் ஷிப் எதுவும் இல்லை இந்த பாயிண்டில் டிடிஆர் ஃபைவ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரேம் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பேட்ரி ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் என்றைக்குமே பேட்ரி லைஃப் தாறுமாறுன்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜில் தான் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இங்கே ஆவரேஜ் டு குட்டுன்னு சொல்லலாம் சார்ஜிங் எக்ஸலென்ட்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா மற்ற பிரான்ச் மாதிரி பாக்ஸில் சார்ஜரை கட் பண்ணாமல் இன்னமும் அறுபத்தஞ்சு வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க இப்போ அறுவச்சி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்பீட் சார்ஜிங் பாக்ஸில் உள்ள முப்பது வாட் சார்ஜரை வச்சு சப்போர்ட் ஆகாது ஏன்னா கம்மியான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படிலாம் பண்ணல ஆனாலும் எக்ஸலெண்ட்னு கொடுக்காம வெறும் குட் ரேட்டிங் தான் கொடுக்க போகிறேன் வயர்லெஸ் சார்ஜிங் இந்தியாவில் கட் பண்ணதுனால சாஃப்ட்வேர் ஆஃப்கோர்ஸ் எக்ஸலென்ட் ஆக்சிஜனும் எதுவும் குறைச்சிருக்கிற மாதிரி இல்லை கேமராஸ் திருப்பியும் தாறுமாறாக இருக்குது இருக்கு இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்காக ஐம்பதாயிரம் ரூபா ப்ளஸ் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜுக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா நாலு ஜிபி ரேம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது தேவையில்லை எட்டுலேருந்து பன்னெண்டு ஜிபிக்கு நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது பட் ஸ்டோரேஜ் டபுள் ஆகுது இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் கிடைக்குது ஸோ மேபி அதுவும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம் கைஸ் இது இந்த ஃபோனுக்கு மட்டும் கிடையாது எந்த ஃபோனாக இருந்தாலும் ரேமுக்காக எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க இப்போ ஒரே ஃபோனுக்கு ரெண்டு ரேம் வேரியண்ட் இருந்தாலும் பேஸ் வேரியண்ட்டே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஏன்னா அஞ்சு ஜிபி மீன்ஸ் அஞ்சுங்கிற ஆறு ஜிபி எட்டு ஜிபிக்கு மேலே ஆண்ட்ராய்டில் புஷ் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஒன் ப்ளஸ் நைனில் நைன் ப்ரோவில் நம்ம பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபா கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் கண்டிப்பாக பெட்டரான ஆப்ஷன் நைன் ப்ரோ தான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சூப்பர் ஃபோன் ஐம்பத்தி ரூபாய்க்கு புஷ்ரிங் ஐம்பது ஐ மீன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பேராசைப்படுறாங்கன்னு சொல்லி என் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க அதோட அஞ்சாயிரம் ரூபா அதிகமாக லான்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஓப்போனே சொல்லிட்டு போயில்லாமே எதுக்கு ஒன் ப்ளஸ்னு ஒரு பிராண்டை வச்சுருக்கணும் ஓப்போலேருந்து பிரிஞ்சு தான் ஒன் ப்ளஸ் எத்தனை வந்தாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியாது ஐகோ விவோ ஓப்போ ஒன் ப்ளஸ் இது எல் ரியல்மி இது எல்லாமே வந்து பிபி கேங்கிற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ப்ராண்ட்ஸ் தான் ஸோ எல்லாமே ஒரு ஒரு விதத்தில் இன்டர்லிங்கான ப்ராண்ட் தான் ஸோ ஓப்போ ஓப்போவோட ஃபேக்ட்ரிஸில் தான் ஒன் ப்ளஸ் ஆக்சுவலாக மேனுஃபேக்சரே ஆகுது ஸோ ஒன் ப்ளஸ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேட் பை ஓப்போ மேனுஃபேக்சர்ட் பை ஓப்போ அப்படின்னு ஆக்சுவலாக இருக்கும் ஸோ அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணோன்னா அதை ஓப்போ ஃபைண்டுனே சொல்லிட்டு போயெல்லாமே எதுக்காக ஒன் ப்ளஸ்னு லான்ச் பண்ணணும் அந்த வித்தியாசம் எனக்கு புரியல பட் எனி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் மேபி ஒர்த்தாக இருக்கலாம் ஏன்னா ஸ்னாப்டிராகன் ட்ரிப்பிள் ஐட்டோட ஒரு ஃபோன் இந்த செக்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆரோஜி ஃபோன் ஃபைவ் தான் பட் ஆரோஜி ஃபோன் ஃபைவ் கொஞ்சம் பெரிய ஃபோன் கொஞ்சம் ஹெவியான ஃபோன்ஸ் எல்லாருக்குமே அது பிடிக்குமான்னு தெரியாது ஐகோலேருந்து புது ஐகோ ஃபோன் வர வரைக்கும் இல்லை ஷாமி மீ லெவன் லான்ச் பண்ணுற வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபோனுன்னு சொல்லலாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் வேணும்னா இதுதான் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் இன்றைக்கி இந்த ஃபோன்ஸ் லான்ச் ஆனால் கூட ஐக்கோவும் சரி ஷாமியும் சரி லான்ச் ஆனால் கூட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ்க்காக ஆக்ஸிஜனவர்ஸ்க்காக வாங்குறவங்களுக்கு இது இன்னமும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்லை இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் ஆர்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இது பேசிக்காக எயிட்டி தான் பட் ட்ராகன் எயிட் செவன்ட்டி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணால் ட்ராகன் எயிட் சிக்ஸ்டி ஃபைவோட லான்ச் பண்ணியிருக்காங்க அது இன்னும் ரூபா கம்மியான ரேட்டுக்கு வருது அந்த ஃபோனை பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோவை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த ஃபோன் ரூபாய்க்கு பதிலாக நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும் ஏன்னா ஃப்ரேமை பிளாஸ்டிக் ஆகிட்டாங்க ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இல்லை ரூபாய்க்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் பட் ஸ்டில் ரூபாய்க்கு நேரமே சொல்லிட்டேன் மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இது எங்கே இருக்குதுன்ட்டு இது ஒன் ப்ளஸ் நைன் பற்றி என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி இந்த ப்ரைஸிங் ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணிருக்கணும் ஒன் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதனால் தான் இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அது வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் இல்லை டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் கேஷ் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கேன் ப பத்து பர்சென்ட்டுக்கு கம்மியான வியூவர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அப்போ இந்த வீடியோ பார்க்குற தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பீப்புள் இந்த வீடியோ அதாவது சி ஃபோரிடெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை ஒரு சின்ன பட்டன் தான் ஏன் அப்படிக்கா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் கீழே இருக்குது அது ஏற்கனவே ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ ஒன்று கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்தி வரைக்கும் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சிஃபோரி டெக் தமிழ் டே பாய்